ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தி எஃபெக்டிவ் இன்ஜினியர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேலன்ஸ் குவாலிட்டி வித் பிராக்மெட்டிசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் நம்ம ப்ராஜெக்டில், சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம குவாலிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை வந்து ஒரு டிசைன் பண்ண சொல்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை ஒரு ஃபீச்சருக்கு வந்து டிசைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மூணு பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிள் டிசைன் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஓவர் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு டிசைனை கொண்டு வரலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மூணாவது பார்த்திங்கன்னா, பேலன்ஸ்டு சொல்யூஷன் கொண்டு வரலாம். ஸோ இது மூணுத்தில் அவங்க என்ன சொல்ல வரேன்னா, குவாலிட்டியை பேலன்ஸ் பண்ணுங்கள், ஓவர் இன்ஜினியரிங் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏடபிஎஸ்ல இருக்க எல்லா சர்வீஸும், எஸ்என்எஸ் யூஸ் பண்ணுறது, எஸ்கியூஎஸ் யூஸ் பண்ணுறது, லேம்டா, எல்லா சர்வீஸும் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். பட் ஆனால் அது வந்து ஓவர் இன்ஜினியரிங். ஸோ ஓவர் இன்ஜினியரிங் பண்ணாதீங்க. ஸோ ஒரு சொல்யூஷனை கொண்டு வரும்போது, ஒரு டிசைனை கொண்டு வரும்போது, குவாலிட்டியை பேலன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அவசியம் கிடையாது, அதுக்காக ரொம்ப மினிமம் பண்ணக்கூடாது, அதை பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படிங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக இதை பண்ண முடியாது, உங்கள் டீமோட தான், மற்றவங்களோட சேர்ந்து தான் இதை பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிசைன் ஒரு நாலஞ்சு ப்ரொபோசல் எடுத்துகிட்டு போயிட்டு, ஒரு மீட்டிங்கில் ஒரு ஒன் ஹவர் நீ மீட்டிங்கில் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த டிசைன் சொல்யூஷன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க, அதை நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொபஸ்ட் சொல்யூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதை நீங்கள் மட்டும் பண்ண முடியாது. இந்த பேலன்ஸ் குவாலிட்டியை உங்கள் டீமோட சேர்ந்து தான், ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான் இது. ஸோ தயவுசெய்து ஒரு மெத்தட், ஒரு ஜாவால் ஒரு மெத்தட் எழுதுனாலும் சரி, ஒரு டிசைனை ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப மினிமமும் போகாதீங்க, ஓவர் இன்ஜினியரிங்கும் பண்ணாதீங்க, குவாலிட்டியை பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பை பாய்.